நான் உங்கள் மாது பாலாஜி பேசுகிறேன். கிரேசி மோகனோட கதாநாயகி ஜானகி வயது 85. ஆச்சரியமாக இருக்குல்ல, சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது கிரேசி மோகனுக்கு ஒரு சென்டிமெண்ட் உண்டு. எங்கள் நாடகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாது, சீனு, மைத்திலி, ஜானகி இதெல்லாம் ரொம்ப காமனாக இருக்கும். எதுலேயுமே மாற்ற மாட்டான் இந்த பெயர்கள்லாம். நிறைய பேர் அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஏன் இப்படி வச்சுருக்கீங்க, மாற்றலாம் என்ன. பட் சென்டிமெண்ட்டாக மோகன் அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டான். ஸோ 42 வருஷமாக எல்லா நாடகத்துலையும் அப்படி தான். அதாவது ரெண்டு கதாநாயகிகள் இருந்தால் ஜானகி, மைத்திலி, ஒரே கதாநாயகி இருந்தால் அது அம்மா கேரக்டராகவோ அக்கா கேரக்டராகவோ அது மாதிரி இருந்தால் இட் வில் பி மைத்திலி. அதர்வைஸ் ஒரு யங் கேரக்டர் அப்படி இருந்ததுன்னா அது ஜானகின்னு பேர் வச்சுருவான். அப்படி தான் மோகனோட வழக்கம். காரணம் என்னென்னா, அந்த மேரேஜ் மெடிசூரில் அந்த ஜானகின்ற கேரக்டர் பண்ணி அந்த ட்ராமா வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அதாவது எங்கள் ட்ரூப்புக்கு ஒரு முகாந்திரம் கொடுத்தது அந்த பிளே தான். வித்தின் அ ஷார்ட் ஸ்பேன் நாங்கள் கிட்டத்தட்ட 400-500 ஷோ அப்போவே போடுறோம் நாங்கள் அந்த பிளே. ஸோ அதனால் அந்த சென்டிமெண்ட் அவனுக்கு பயங்கரமாக, அவனுக்கு ரொம்ப சென்டிமெண்ட் உண்டு. முதல் நாள் ஒரு நாடகத்துக்கு ஒரு நீலகலர் சொக்கா போட்டுட்டு வரான். அன்னைக்கு ட்ராமா சூப்பர் ஹிட்டாக போயிடுதுன்னா தொடர்ந்து எல்லா நாடகத்துக்கும் அந்த சொக்கா, அதே நீல சொக்கா தான் போட்டுட்டு வருவான். அது வந்து 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் கூட சரி, அதே ஷர்ட்டு தான் போட்டுப்பான். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ டைட்டானா கூட அதை கஷ்டப்பட்டு போட்டுட்டு அப்படியே ட்ராமா கூடுவான். அது அவனோட சென்டிமெண்ட்டு. நானே பல தடவை அவன்கிட்ட ஆர்கியூ பண்ணிருக்கேன், பட் நான் தான் தோற்று போயிருக்கேன், அவன் தான் ஜெயிச்சிருக்கான். ஸோ இந்த ஜானகி அப்படி தான் அவனுக்கு சென்டிமெண்ட்டு. தொடர்ந்து அந்த மாதிரி எல்லா நாடகத்துலையும் வச்சுட்டு வந்தான். ஸோ 3வது பிளே நாங்கள் வந்து 2வது கிரேசி கிஷ்கின் தான் எடுத்தோம். அதில் ஒரே ஒரு கேரக்டர் இருந்து அதில் மாதுவோட அக்காங்கிற மாதிரி இருந்ததுனால மைத்திரியுடைய பேர் வச்சுட்டான். 3வது ரிட்டர்ன் ஆஃப் கிரேசி தீவ்ஸ்ன்ற ஒரு நாடகம். அது என்னென்னா பழைய கிரேசி தீவ்ஸின் பாலவக்கத்தோட சீக்வல். இதில் வந்து மாது வந்து ஒரு கிறிஸ்டியன்களை லவ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் வரும்போது ஜானகின்ற பேர் இங்கே எப்படி வைக்க முடியும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு பெரிய டவுட்டு. சப்ஜெக்டை சொல்லிட்டான் டிஸ்கஸ் பண்ணும்போது, அப்புறம் ஸ்கிரிப்டே எதிர்த்துக்கு போயிட்டான். சரி வட்டம் பார்க்கலாம், இந்த வாட்டி வசமாக மாட்டிட்டான், கண்டிப்பாக ஜானகின்ற பேர் வைக்க முடியாது, அவன் மாட்ட தான் போகிறான் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஸ்கிரிப்டை எழுதின்னு வந்துட்டு அதை எங்களுக்கு படித்து காமிச்சான். ரியலி அந்த ஜானகின் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணியிருந்தான். இதை நான் வாயால் சொல்கிறத விட அந்த ஆடியோவை நீங்களே கேளுங்க. அம்மா, தாத்தா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். அதெல்லாம் சரிடா, நீ லவ் பண்றதுக்கும் உன் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? தாத்தா, என்னடா நீ லவ் பண்ற? ஆமா தாத்தா, அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவ தலையில சத்தி அடிச்சு சொல்லிட்டேன். மது, நீ லவ் பண்ற விஷயம் உங்க அப்பாக்கு தெரியுமோ? சிப்போ, அப்பாவோட பக்கத்துல வச்சு யாரும் லவ் எல்லாம் பண்ண மாட்டான். இத்தனைக்கு தாத்தா எங்களுக்குள்ள 10 நாள் பழக்கம் தான். என் கூட டைப் ரைட்டிங் சொல்ல ஒன்னா சேர்ந்து டைப்பிங் கத்துக்கிறா. எங்களுக்குள்ள ஒரு தெய்வீக காதல் மலர்ந்துருது. இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் டைப் தான் கத்துக்கிறான்னு பார்த்தா ராஸ்கல் சைட்டா அடிச்சுட்டு இருக்க. மகத்துவம் தெரியாம தெய்வீக காதலை பத்தி இப்படி கிண்டல் பண்ணாத. தெய்வீக காதல்னா ரெண்டு பேரும் குளிச்சுட்டு சாமி படம் முன்னாடி ஸ்லோகன் சொல்லிண்டேவா லவ் பண்ணுவேன்? பா கொஞ்ச நாள் பேசாமரே, யாரடா அது, எந்த பொண்ணுடா? நல்ல பொண்ணா? நல்ல பொண்ணா? பத்திரமாத்து தங்கம்மா, ஜிமிக்கி பண்ணி காதல போட்டுக்கோ. தாத்தா, நல்ல பொண்ணுன்றா? அப்ப எதுக்கு உங்க அப்பாவை கண்டு பயப்படுற? ஏழையோ, மிடில் கிளாஸ். மிடில் கிளாஸ்னா? அவ அப்பா பேக்கரி வச்சிருக்காரு. பேக்கரினா? அதான் தாத்தா, இந்த ரொட்டி போறா பிஸ்கட் நாய்க்கு நாய்க்கு கூட போடுவோமே. ஏலி பேக்கரினா அலையற? பேக்கரினா எனக்கு தெரியாது, என்ன நாய்க்கு சொல்றது? என்னடா அது பேக்கரிங்கற? பொண்ணு வேற ஜாதியோ? வேற மதம். வேற மதம்னா வெள்ளக்காராளோ? முழுசா வெள்ளக்காரான்னு சொல்ல முடியாது, பட் வெள்ளக்காரோட தெய்வம் தான் இவாளுக்கும் தெய்வம், ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட். ஏய், நீ லவ் பண்ற பொண்ணோட பேரை சொல்லு, அந்த பேரை வச்சுட்டு அவ என்ன மதம் நான் கண்டுபிடிச்சிடுறேன். எஸ் ஜானகி. எஸ் ஜானகி இந்து மத பேரா தானே இருக்கு? பட் ப்ராப்ளமே அந்த எஸ்ல தானே இருக்கு. எஸ் ஜானகி. ஆமா, அதாவது அவ அப்பா பேரு எஸ்ல ஆரம்பிக்கிறது. கரெக்ட். நீ என்னடான்னா ப்ராப்ளமே அந்த எஸ்ல தாங்கிற. எஸ். ஒருவேளை அவங்க அப்பா பேரு சங்கடமோ? படுத்தாதா. எஸ்ங்கிறது ஸ்டெல்லா, அவளோட முழு பேர் ஸ்டெல்லா ஜானகி. அவளோட இனிஷியல் ஜே, ஜே ஸ்டெல்லா ஜானகி. ஜே ஃபார் மறுபடியும் ஜானகி இல்லையே. ஜே ஃபார் ஜேசுதாஸ். யாரு ரொட்டி கடைக்காரனா? என்னடா இது மாது, ஜேசுதாஸ் எஸ்பிபி மலேசியா வாசுதேவன் இந்த சினிமா பாட்டு பாடுறவா பேரா சொல்லிட்டு இருக்க? என்னடா மாது, பொண்ணு கிறிஸ்டியனா? முழுசா கிறிஸ்டியன் சொல்ல முடியாதுமா, அவ அப்பா கிறிஸ்டியன், அவ அம்மா ஹிண்டு, ஒரு மாதிரி கலப்படம். உன்னை நம்பிதான் நான் ஸ்டெல்லா ஜானகி வாக்கு கொடுத்துருக்கேன். என்னடா இது மாது, பேரே சரியில்லையடா. ஸ்டெல்லா ஜானகி பில்லாரங்கா மாதிரி இருக்குடா. நாளைக்கு அவளுக்கு வர சொல்றேனே. எதுக்குடா? அம்மாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கதான். நான் பார்த்து தந்துடுறேன்டா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அம்மா, நீ வேணா அவளோட 10 நிமிஷம் பேசிப்பாரு, அப்புறம் நீயே சொல்லுவ, அவதான் உனக்கு ஏத்த மாட்டு பொண்ணுன்னு. ஆமா தாத்தா, ஜானகியோட அப்பாவோட அம்மா பேரு ஸ்டெல்லா, அம்மாவோட அம்மா பேரு ஜானகி. ஸோ இவளுக்கு ஸ்டெல்லா ஜானகின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே தாத்தா சொல்றேன், என்னடா பேரு இது ஸ்டெல்லா ஜானகி, பில்லாரங்கா மாதிரி இருக்க. சரி, நாளைக்கு உனக்கு குழந்தை பிறந்தா, பையன் பிறந்தா என்ன பேர் வைப்பேன்? என்ன தாத்தா, அவங்க வழக்கப்படியே வச்சுட்டா போச்சு. எங்கள் அப்பா பேர் ராமானுஜம், ஸோ ராம. அவங்க அப்பா பேர் இயேசு தான், ஸோ இயேசு. ரெண்டுமா சேர்த்து ராம இயேசுன்னு வச்சுட்டா போச்சு. ராம இயேசுவா? ஏண்டா, அதை அவங்க அப்பனை எப்படா கூப்பிடுவான்? ஏன் ராம சேஷன் கூப்பிட்டு போகிறார்? ஸோ ஒரு ஜானகின்ற பேர்னால அவனுக்கு இவ்வளோ டைலாக்ஸ் அதில் வந்தது.
ஸோ அதாவது ஜானகின்ற சென்டிமெண்ட்டும் இருக்கணும், அட் த சேம் டைம் அதில் டைலாக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய விருப்பம். அதே மாதிரி தான் மேரேஜ் மெட்டு சொல்ல முதல் முதல்ல ஜானகியை ஹீரோயினை மீட் பண்ணுற போது அவள் மாதுட்டு கேட்பான், உங்கள் பேர் என்னன்பா? என் பேர் மாது. ஓ, ஃபுல் நேம் என்ன? மாதவனா? ஆமான். உங்கள் பேர் என்னங்க? ஜானகி. ஃபுல் நேம் என்னங்க? ஜானகிராம்னா அடிமா. அது தியேட்டரில் பிரமாதமாக போகும். இந்த மாதிரி நிறைய ஜோக்ஸ் அந்த ஜானகி வச்சு நிறைய அவனுக்கு வந்தது, ப்ளஸ் சென்டிமெண்ட்டு, அதனால் அப்படியே வச்சுட்டான். இது தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 42 வருஷத்தில் நாங்கள் பண்ண எல்லா நாடகங்களையும் ஜானகி மைத்திலி இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு ஹீரோயின்னா ஜானகின்ற பேர் வந்துடும். அந்த மாதிரி அது அத்தனை பேர் பண்ணியிருக்காங்க அந்த ஜானகி கேரக்டர். நாடகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் சோஃபார் அந்த ஜானகி கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. இதே பாணியை அவன் சினிமாவுக்கு வைக்க ஆரம்பித்தான். சினிமாவிலையும் என்ன படமாக இருந்தாலும் தன்னுடைய ஹீரோயின் பேர் ஜானகி அப்படிங்கிறத ஹி வில் இன்சிஸ்ட் ஐதர் வித் தி டைரக்டர் ஆர் வித் தி ஹீரோ. நார்மலி கமல் சார் படத்துலலாம் ரைட்டர் பபூர் சதுர பார்த்திங்களா, எல்லாமே ஜானகி 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 தான் இருக்கும். ரெண்டு கேரக்டர் எதுனா மைத்திலி இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜில் கமல் சார் ஒரு 5-6 படத்துக்கு அப்புறம், சார் என்ன சார் எப்போ பாரு ஜானகி ஜானகின்ற மாற்றுவோம் சார் இந்த படத்தில் அப்படின்னா, சார் வேணாம் சார், மாற்றவேணாம் சார், படத்தோட சக்ஸஸு காரணமே இதுதான் சார், வேண்டாம் சார், எப்படியாவது வச்சுக்கோங்க சார் அப்படிமா. அவர் முதல்ல முடியாது அதெல்லாம் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்தை அவர் ஒத்துட்டுருவார், சரி ஓகே ஜானகியை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் ரவிக்குமார், ரவிக்குமார்ட்டு நிறைய ஆர்கியூ பண்ணியிருக்கான். ஃபைனலி அவர் வந்து சரி ஓகே வச்சுக்கோங்க ஜானகியை அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து எல்லா படங்களையும் ஜானகி, சின்ன மாப்பிள்ளையில ஜானகி தான், அதுக்கப்புறம் வந்து அருணாச்சலத்துலேயும் ஜானகி உண்டு, எல்லா படங்களையும் ஜானகி கேரக்டர் வந்து தொடர்ந்து வரும். ஸோ இது அவனுக்கு பெரிய சக்ஸஸ் ஆச்சு. ஜென்ரலாக எல்லாரும் என்ன ரசிகர்கள் கேட்க ஆரம்பித்தாங்க, யார் இந்த ஜானகி மோகன், ஏன் எல்லா படத்துலையும் ஜானகி ஜானகி பேர் வைக்கிறான்? ஒருவேளை அவன் அம்மா பேர் ஜானகியா, இல்லை அவனோட மனைவி பேர் ஜானகியா, இல்லை அக்கா தங்கையா, இல்லை அவனுடைய பழைய காதலி பேர் ஜானகியா அப்படின்னு எல்லோரும் கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போது 80s எண்ட்லேயோ இல்லை 90s மோகன் இதை ஒரு மேடையில் கிளாரிஃபை பண்ணான், இந்த மாதிரி ஜானகிங்கிறது பேர் யாரும் இல்லை, என்னுடைய ஸ்கூல் டீச்சர், அந்த டீச்சருக்கு நன்றி கடனாக தான் இந்த நான் ஜானகின்ற பேரை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு. என்னென்ன பேக்ரவுண்ட் சொல்லும்போது என்ன சொன்னேன்னா, மோகன் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வென் யூ வாஸ் 8 or 9 years old எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இந்த ஜானகி டீச்சர் தங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ ரொம்ப சின்ன வயசு, 23-24 வயசு, அவங்க இந்த 3rd ஸ்டாண்டர்ட் இவன் படித்த ஸ்கூலில் அவங்க டீச்சராக இருந்தாங்க. அண்ட் இட்ஸ் ஆல்சோ அவங்க வந்து டேப்பன் தட் அவங்க எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் குடியிருந்தாங்க. ஸோ ஒரு தடவை ஸ்கூலில் வந்து ஒரு காம்படிஷன் ஒன்று வந்தது, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். அதில் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு 10 நிமிஷம் ஏதாவது ஒரு கேரக்டர் எடுத்துகிட்டு டைலாக் பேசி அதே மாதிரி மேக்கப் பண்ணி நடிக்கணும்னு. அப்போ டீச்சர் ஜானகி டீச்சர் என்ன பண்ணாங்க, மோகனை வந்து கட்டபொம்மன் வேஷம் போட்டு, என்னோடய சிஸ்டர் லீலாவை வந்து வெள்ளையம்மா வேஷம் போட்டு, அவங்க ரெண்டு பேரையும் தயார் பண்ணி ஸ்கூலில் போய் அவங்கள நடிக்க வச்சாங்க. அது மிகப்பெரிய ஹிட் ஆகி மோகனுக்கு ரொம்ப நல்ல பேர் கொடுத்தது. அதுக்கப்புறம் அந்த டீச்சர் என்ன பண்ணாங்க, தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு ஆசை வந்தது, சரி மோகனுக்கு இந்த டேலண்ட் இருக்குது, இதை நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கூல்ஸுக்கு மோகனை கூட்டிகிட்டு போய் இதை இந்த கட்டபொம்மன் ரோலை பர்ஃபார்ம் பண்ண வச்சாங்க. பட் அதுக்கு அவங்க எடுத்துகிட்ட எஃபர்ட்ஸ், ஒரு 10 நாள் 15 நாள் அந்த 8 வயசு 9 வயசு குழந்தைய உட்காந்து வச்சு அந்த கஷ்டமான கட்டபொம்மன் டைலாக்ஸை அவனுக்கு அழகாக சொல்லி கொடுத்து அதை பாடம் பண்ண வச்சு அந்த பயம் இல்லாமல் மேடையில் போய் அதை பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு உந்துதலாக இருந்தாங்க. அதுதான் முதல்ல மோகனுக்கு அந்த நாடகம்ன்ற விதையை விதைச்சது அந்த ஜானகி டீச்சர் தான். அதுதான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய விருட்சமாக பெருசாக வளர்ந்து இன்னைக்கு மோகன் வந்து 7000 ஷோ போட்டு இத்தனை அவார்டு மெடல் இவ்வளோ சினிமாஸ் எல்லாம் பண்ணியிருக்கான்னா, அதுக்கு காரணம் அந்த முதல்ல அந்த ஆரம்பத்தை பண்ணி வச்சது அந்த ஜானகி டீச்சர் தான். அவங்க தான் அந்த விதையை வச்சு அந்த தண்ணியை ஊற்றி அந்த அதை வந்து வளர்த்து விட்டாங்க. ஸோ இது வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. அந்த ஜானகி டீச்சருக்கு வந்து நாளைக்கு 85th பர்த்டே. அவங்களுக்கு அவங்க வந்து கனகாபிஷேகம் பண்ணிக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு கொள்ளு பேரை பிறந்திருக்கான், அதாவது 4th ஜென்ரேஷன் குழந்தை பிறந்திருக்கு. அதனால் நாளைக்கு அவங்களுக்கு பெங்களூரில் பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று கொண்டாடுறாங்க. ஸோ ஐ தாட் இது இதுதான் ப்ராப்பர் அக்கேஷன், இதை பற்றி கண்டிப்பாக ஒரு பதிவு பண்ணணும்னு நினச்சேன். இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து 10 வருஷம் முன்னாடி பெங்களூரில் நாடகம் போட்டபோது அப்போ தான், அப்போ பெங்களூரில் இருந்தாங்க, அவங்களுக்கு கூப்பிட்டு சாக்லேட் கிருஷ்ணா நாடகம் போது அவங்களை ஃபெலிசிட்டேட் பண்ணோம். அப்போது ஆக்டர் ரமேஷ் அரவிந்த்னு அங்கே இருந்தார், அவர் நம்ம தமிழ் படத்தில் நிறைய நடிச்சிருக்காரு, அவரை கூப்பிட்டு வச்சு டீச்சரை வந்து மேடையில் நாங்கள் ஃபெலிசிட்டேட் பண்ணோம். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி அது.
எங்களால் ரொம்ப மறக்கவே முடியாத ஒரு நிகழ்ச்சி. எங்கள் என்டையர் குரூப் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அந்த டீச்சரை வாழ்த்தி அவங்கள நமஸ்காரம் பண்ணோம் அந்த அக்கேஷனில். அவங்களுக்கு அப்போ 75 இயர்ஸ் அப்போ. ஸோ நாளைக்கு அவங்களுக்கு 85th பர்த்டே. இது வந்து எத்தனையோ பேர் நாடகத்தில் ஜானகி பண்ணியிருக்காங்க, எத்தனையோ பேர் சினிமாவில் பண்ணியிருக்காங்க. சினிமாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா குஷ்பு, அதுக்கப்புறம் ஊர்வசி, அதுக்கப்புறம் வந்து ரேவதி, அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய பேர் சிம்ரன், எத்தனையோ பேர் ஜானகி ரோல் பண்ணிருக்காங்க. ட்ராமாவில் எடுத்துட்டீங்கன்னா ஆரம்பத்திலேருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் ஜானகி ரோல் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லார் சார்பாகவும், இந்த எல்லா ஜானகி சார்பாகவும், எங்கள் கிரேசி கிரியேஷன் சார்பாகவும், கிரேசி மோகன் சார்பாகவும், எங்கள் ஜானகி டீச்சருக்கு நமஸ்காரம் பண்ணி அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக சொர்க்கத்திலேருந்து மோகன் ஜானகி டீச்சரை இன்னைக்கு வாழ்த்துட்டு இருப்பான். ஐ எம் ஷுவர். வெரி ஹாப்பி பர்த்டே ஜானகி டீச்சர். மோகன் என்கிட்ட 3rd கிளாஸில் வந்து சேர்ந்தான். அவன் பாட்டி கொண்டு வந்து சேர்த்தான். சோமங்கிற காலையில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் அது, அதில் 3rd கிளாஸில் கொண்டு சேர்த்தாவா பாட்டி. ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பான். ரொம்ப டீச்சர் டீச்சர்னு எப்போ பாரு கூப்பிட்டுண்டு என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பான். ரொம்ப ஸ்மார்ட்டு, கண்ணெல்லாம் ஒரே துரு துரு, நல்லா இதுவாக இருப்பான். எப்படி இருக்குச்சு, ஆனுவல் டே வந்தது. அது ஆனுவல் டேக்கு நான் கட்டம்பொம்மன் ட்ராமா கழ வசனம் எழுதி இவனை மோகனை நடிக்க கட்டம்பொம்மனாக நடிக்க வச்சு குழந்தைத்தனமாக எங்கிட்ட வந்து நான் என்னை பார்த்து சிரித்தாள்னா நான் என்ன பண்ணுவேன் கேட்டான். நான் சொன்னேன், யாரும் சிரிக்க மாட்டா, நீ குழந்தையாட்டம் முகத்தை வச்சுக்கோ, அப்போ உன்னை எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவான்னு சொன்னேன் நான். அதேபடி வச்சுன்னு நடித்து கொடுத்தான். அந்த ட்ராமாவிலேருந்து அவனுக்கு அந்த ட்ராமா மேலே ஒரு இம்ப்ரெஷன் வந்து கொடுத்து, இனிமேல் நம்ம ட்ராமா ஆக்டராக தான் மாறணும்னு தீர்மானிச்சுட்டு அதேபடி நடித்தான். அவனுடைய ஹீரோயினில் எல்லோருக்கும் ஜானகின்ற பேரை தான் வச்சான் என் பேரை. அது எனக்கு ரொம்ப மதிப்பு மரியாதையாக இருந்தது. எனக்கு அப்படி மரியாதை கொடுத்தான் டீச்சர் டீச்சர் அவன். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் அவன் வேறு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டான். எனக்கும் கல்யாணம் ஆகி நான் ஹைதராபாத் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப அவங்ககிட்ட கான்டாக்ட் இல்லை. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என்னை கூப்பிட்டு மரியாதை பண்ணான், என்னை பாராட்டினான். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். டீச்சர்ன்ற ஒரு அபிமானம் அவனுக்கு இருந்தது. அதுக்கு காரணம் ஆரம்பத்துலேருந்தே நடிப்பு உற்சாக ஊட்டிருந்தே நான் தான்ற எண்ணம் மனசில் ரொம்ப இருந்தது. எனக்கும் அது ரொம்ப பெருமையாக இருந்தது. சாக்லேட் கிருஷ்ணாக்கெல்லாம் நான் பார்த்தேன், டிக்கெட் கொடுத்தான், அமுச்சிருந்தான். அந்த பஞ்சதந்திரன்ற ட்ராமா அவ்வளோ நன்னாக இருக்கும். அது சினிமா ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அதெல்லாம் நான் போய் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அவன் போயிட்டான்றது தெரிஞ்சு பேப்பரில் மூலம் தெரிஞ்சுன்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டேன். சின்ன வயசுலேயே போயிட்டான். இன்னும் இருந்திருந்தால் எவ்வளவோ ட்ராமாங்கள்லாம் எழுதி நடிச்சிருப்பான். நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுப்பனே இல்லை. என்கிட்ட படித்த ஒரு ஸ்டூடெண்ட் இவ்வளோ பிரைட்டாக வருவா தமிழ்நாட்டில் நாடக உலகில் ரொம்ப பேர் எடுத்தான். அது எனக்கு ரொம்ப பெருமை. ஹோப் நீங்கள் இதை என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் திங்ஸ் ஈஸி, லைஃப் இஸ் கிரேசி. பாய்.